டிடிஐவி பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம். ஆகஸ்ட் 7 இன்னும் ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7 நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேயாக கொண்டாடப்படுது. சாரீ, சல்வார்ஸ், குர்த்தீஸ், ஷார்ட் ஸ்கர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், பேரட் ஜீன்ஸ்னு எக்கச்சக்கமான ஆடைகளை வெறும் துணியாக மட்டும் பார்க்காம ஒரு இமோஷன்ஸாகவே அணிஞ்சிட்டு வரதான் நம்ம மக்கள். இப்படிப்பட்ட அழகான ஆடைகளோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம லூம். லூம் தாங்க தறி. அது மேஜராக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் சொல்லலாம், ஹேண்ட்லூம், பவர் லூம் அப்படின்றது. ஸோ ஹேண்ட்லூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே கைத்தறி நெசவாளர்கள் மூலமாக செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு தறி தான் ஹேண்ட்லூம். வேற பவர் லூம் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி மெஷின்ஸ் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு மெஷின் தான் பவர் லூம். யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் லூம் தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் அதிக பயன் தரக்கூடிய ஒரு மெஷினாக இருக்குது. ஆனாலும் நம்ம மொஹஞ்சடரோ, ஹரப்பா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம கைத்தறி நெசவாளர்களாக பாதுகாக்கப்பட்ட ஒரு கலை தான் வந்து ஹேண்ட்லூம். சொல்லப்போனால் விவசாயிக்கு அடுத்து ஒரு பெரிய செக்டார் என்ன ரூரல் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட்லூம் தான். இது வேலை வாய்ப்புகள்லேருந்து வெளியூர் வர்த்தகங்கள் வரைக்கும் பல நன்மைகளை கொண்டது. அண்ட் இதோட ரொம்ப பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், அதாங்க இன்னோவேட்டிவாக புதுசு புதுசாக டிசைனு, கலரு, டெக்ஸ்சர்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டக்குன்னு மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட்லூமுக்கு தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு பவர் லூம். ஏன்னா மெஷின் மெஷின் தான், ஒரு பர்டிகுலர் டிசைனை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எளிதில் நம்ம திரும்பி மாற்றிக்க முடியாது. இது போக ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அப்படின்ற பல பொல்யூஷன்லாம் தவிர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணி லைட் அண்ட் வெயிட்டுன்னு சொல்லப்படுற மாதிரியான மெட்டீரியல் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டை தயாரிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியும் நம்ம ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைலுக்கு மட்டும்தான் இருக்குது. என்னதான் அல்ட்ரா கிரைண்டர் மிக்சின்னு வந்தாலும் அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைக்கும் போது தான் சாப்பாடு இன்னும் சுவையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் சிங்கு கோன், அந்த கோன், இந்த கோன், கலர் கலராக கோன்கள் வந்தாலும் அரைச்சி வைக்கிற மருதாணியோட மனமே தனின்னு சொல்கிற மாதிரி தாங்க நம்மளோட ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைலும். என்னதான் பவர்லூம் வந்தாலும் கைத்தறி நெசவாளர்களால் நெய்யப்பட்ட இந்த ஆடைக்கான மதிப்பும் மரியாதையும் என்றைக்குமே இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கைத்தறி நெசவாளர்களோட வாழ்வாதாரமும் சரி அவங்களோட வருமானமும் சரி ரொம்பவே கம்மி. பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல கஷ்டங்களையும் சகிச்சுக்கிற இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு கை கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடையும் ஒரு சின்ன ஃபேக்டரையும் இந்த வீடியோ முடிக்கிறேன். எந்த ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் அதுக்கான குவாலிட்டி அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக இதே நாள் 2015 இந்தியன் ஹேண்ட்லூம்காகவே ஒரு பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பிபா, பீட்டர் இங்கிலாந்து, ஆனையான்னு சொல்லப்படுற பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட IHB சொல்லப்படுற இந்தியன் ஹேண்ட்லூம் பிராண்டுக்கான ஆடைகளை தனியாக விற்பனை செய்கிறாங்க. இதை தொடர்ந்து 23 மேற்பட்ட இகாமர்ஸ் கம்பெனிஸும் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலைக்க அந்த பில் பட்டனை தூக்கிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ ஆல் அ வெரி வண்டர்ஃபுல் ஹாப்பி ஹேண்ட்லூம் டே.